என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடுகிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:2 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எவை எவை கோணலாக இருக்கிறதோ அவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தரைத்தான் நாம் நம்பியிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கோணலாக இருக்குதா? எதிர்காலம் அப்படியே கோணலாக இருக்குதா? தொழில் இல்லை வரக்கூடிய வருமானங்கள் கோணலாக இருக்கிறதா? செவ்வையாக இல்லாமல் சரீரத்தில் ஆரோக்கியம் கோணலாக இருந்து பல வியாதிகளோடு கூட இருக்கிறோமா? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, கற்பத்தின் கனி இல்லை, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, இப்படி அநேக குறைவுகள் நிமித்தமாக நம்முடைய காரியங்கள் கோணலாக இருக்குமேயானால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல்களை மாற்ற இயேசுவால முடியும். கோணல்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எப்படி சொல்றாரு, எப்படி செவ்வையாக்குவாராம்? நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி தான் இந்த வார்த்தை வருகிறது. வலது கையை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின, நான் அபிஷேகம் பண்ணின. அப்படின்னா கரம் பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நல்ல உயர் அதிகாரிகள் பதவியில் இருக்கிறவங்க ஒரு பிரயாணத்துக்கு விசிட்டுக்கு வர்றாங்கன்னா, பார்வையிட வர்றாங்கன்னா, அவங்களுக்கு முன்னால் கோணல்களை எல்லாம் செவ்வையாக்க பல எஸ்கார்டு முன்னால் போவாங்க, அப்படி தானே? ஆமாம். ஒரு முதலமைச்சர் வராருன்னா முன்னால் அவ்வளோ பாதுகாப்பு போகுது. பாதுகாப்புக்கு போகிறது யார்? அதிகாரிகள். அவங்களுக்கு முதலமைச்சருக்கு கீழே உள்ள பணியாற்றுகிற அதிகாரிகள் தான் முன்னாய் போய் கோணல்களை செவ்வையாக்குகிறாங்க. ஆனால் இங்கே அப்படியே உல்டாவாக நடக்க போகுது. நீங்களும் நானும் செவ்வையான வழியில் போவதற்கு நமக்கு கீழே உள்ள ஒருத்தர் முன்னால் போகலை, நம்மை படைத்த ஆண்டவர் முன்னால் நான் போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் செவ்வையான வழியில் போக வேண்டும் என்பதற்காக, கோணலாக இருக்கிறவர்களை சரி செய்வதற்கு, கோணல்களை செவ்வையாக்குவதற்கு நான் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, யார் இப்படி சொல்ல முடியும், நான் போய் உங்களுக்கு கோணல்களை செவ்வையாக்குவேன்னு சொல்லிட்டு? தன்னிடத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு மேலதிகாரி போய் கீழே இருக்கிற ஒருத்தருக்காக எல்லாம் பாதைகளை செவ்வாய் பண்ணுவாங்களா? இல்லை, இவங்களுக்கு தான் அவங்க பாதைகளை செவ்வாய் பண்ணி கொடுப்பாங்க, வழிகளை செவ்வாய் பண்ணி கொடுப்பாங்க, கோணலை சரி செய்து கொடுப்பாங்க. ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணல்களை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, நான் உனக்கு முன்னே போயின்னு இந்த சொல்லுகிற இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? அந்த வசனத்தில் அழக ஆரம்பத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு
கர்த்தர் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். உடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள், உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற கோணல்கள், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் இருக்கிற கோணல்கள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணல்கள், உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கோணல்கள், உங்களுடைய கையின் பிரயாசத்தில் இருக்கக்கூடிய கோணல்கள், உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர முடியாதபடி தடையாக இருக்கிற அந்த கோணல்கள், எவை எவை உங்களுக்கு உண்பதாக கோணலாக இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் செவ்வையாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்தாவியானவர் உங்களை நிறைத்திருக்கிறாரா? பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இனி நான் அப்படி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொறுத்தனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகளாக, ஏசப்பா என்னை உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் வாயத்திறந்து கேட்டீங்கன்னா, உள்ளத்திலிருந்து கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவி ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவாரேயானால், கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால், உங்களுக்கு முன்னால் என் ஆண்டவர் போய் எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவார். உடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாறணுமா? இன்றைக்கி ஏசப்பாட்டை கேளுங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உடைய பரிசுத்த ஆவினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். தாகத்தோடு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னையும் உடைய பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் கேட்பீங்கன்னா அவர் ஊற்றுவார். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாங்களோ அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது பார்த்தீங்களா? பொல்லாதவர்களாகிய உலக பிரகாரமான பெற்றோர் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரம பிதாவாகிய நான் பரிசுத்தாவியை வேண்டிக் கொள்ளும் பொழுது நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு ஒரு இடத்துல வசனம் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் கேட்டால் அவர் பரிசுத்தாவினால் உங்களை நிரப்புவார். அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு முன்னால் போய் கோணலானவிலை செவ்வை பண்ணுவார். உங்கள் வலது கரத்தை பிடித்து இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி அந்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ உங்களை மாற்றிக்கொள்வோமையானால் அவர் உங்களுக்கு முன்னாலே போவார். எதுக்கு? இருக்கக்கூடிய எல்லா கோணல்களையும் செவ்வையாக்க, தடைகளை நீக்கி போட உங்களுக்கு முன்னே அவர் போவார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஒரு நல்ல ஒரு சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வீட்டிலிருந்து ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றி இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று சொல்லி அறை வீட்டுக்குள் கதவை பூட்டி கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னால் கோணல் இருக்காது. காரணம், அவர் முன்னே போய் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி இருப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தையை நீங்கள் பார்க்கிற நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அதிக நேரம் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை அநேகர் பெற்றுக்கொள்வதற்கு யூடியூப்பில், நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் இந்த விசேஷித்த வார்த்தை டெய்லி இருக்கும். அதை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீர் கடந்து அப்பா யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சித்து அதை கேட்டு இப்பொழுது பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்கிறார்களோ, அந்த அபிஷேக தைலத்தினால் நிரப்பப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னே போய் எல்லா கோணல்களையும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கோணல்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் செவ்வை பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவரே நீர் முன் சென்று நீர் மாற்றி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணல்கள் மாறட்டும். சரீரத்தில் இருக்கக்கூடிய கோணல்கள் மாறட்டும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கோணல்கள் மாறட்டும் ஆண்டவரே. கோணல்கள் செவ்வையாவதாக. எதிர்கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோணல்கள் செவ்வையாவதாக. கற்பத்தின் கனி காரியத்தில் இருக்கக்கூடிய கோணல்கள் செவ்வையாக்குவதாக. ஆண்டவரே
ஆண்டவரே, வேலை வாய்ப்பு காரியங்கள் இருக்கக்கூடிய கோணல்கள் எல்லாம் செவ்வையாவதாக. நீங்கள் செவ்வையாக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கோணல்களையும் நீர் செவ்வையாக்கி பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் போகிறாங்களோ உங்களுடைய பிரயாணத்தில் இருக்கக்கூடிய கோணல்களையும் நீங்கள் செவ்வையாக்குங்க. என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணுறாங்களோ, என்னென்ன காரியத்துக்காக உழைக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்துக்காக அவங்க பிரயாசப்படுறாங்களோ, அத்தனை காரியத்திலையும் கோணல் இல்லாதபடி செவ்வையாக்கி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதா. பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீங்க வாஞ்சீங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்னால போய் எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவார். அதை நீங்க பார்க்க போறீங்க. God bless you.